ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து திருப்பியுமே ஒரு ப்ளாக் பார்த்துடலாம். இந்த வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிபி வந்து காஜா தான். அதற்கு 1 கிலோ அளவு சுகர் எடுத்துருக்கோம் ஒரு பாத்திரத்தில். நெக்ஸ்ட்டு வந்து 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம், ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. இது ஒரு பாதி கம்பி பதம் வர வரைக்கும் இதை வந்து நல்லா பாயில் ஆக விடலாம். நம்ம வீடை பார்த்துருக்கீங்களா? வாங்க நான் காமிக்கிறேன். உள்ளே நுழைஞ்சோன்னே ஃபுல்லாக வந்து கொட்ரா பிளேட்டுங்க செருப்புங்க தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த விளையாடுற பொருட்கள் தான் இருக்கும். ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்காரு இவர். இப்போது திருப்பியும் ரெசிபி பார்த்துடலாமா? ஸோ இன்னொரு சட்டியில் வந்து 1 கிலோ அளவு மைதா சேர்த்துருக்கோம். மைதா சேர்த்துட்டு 1 கப் அளவு பால் பவுடரும் சேர்த்துருக்கோம். பாருங்கள், மில்கி மிஸ்ட் பால் பவுடர் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம். ஸோ அதை வந்து 1 கப் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து 1 பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி நாங்கள் இப்போ செய்கிற காஜா வந்து இதை 15 டேஸ் கூட சேவ் பண்ணலாம். அண்ட் வந்து 1 மந்த் கூட இதை வந்து ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தா பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. மாவு வந்து பிசைகிறதுக்காக நாங்கள் வந்து இன்றைக்கி பால் தான் சேர்த்துருக்கோம். பால் சேர்த்தா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பால் இதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா நாங்கள் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களோட நாத்தனார் வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அதனால் வந்து எல்லாமே சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம். இப்போ இது பாருங்கள், நல்லாவே பாயில் ஆகுது. ஸோ இப்போ இதை வந்து செக் பண்ணி பார்க்கணும், பாதி கம்பி பதம் வருதான்னு சொல்லி. ஸோ பாதி கம்பி பதம் வந்து வருது. இதுக்கப்புறமா வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் வந்து சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாவுமே வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 1 டேபிள் ஸ்பூன் நல்லா திக்கான ஒரு நெய் சேர்த்து இதை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நல்லா பிசைஞ்சு முடிச்ச பிறகு 1 ஹவர் வந்து ரெஸ்ட்டுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் வந்து எல்லாமே ரோல் பண்ணி வைக்கணும். இப்போ 1 ஹவர் ரெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து இதெல்லாமே ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நல்ல தின்னான ஒரு லேயராக வந்து நீங்கள் ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு 1/2 கட் பண்ணிக்கணும். 1/2 கட் பண்ணிவிட்டு இந்த கார்னர்லேருந்து மிடலில், ஸோ அந்த கார்னர்லேருந்து மிடலில், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி வந்து பண்ணி ஒரு ஏதாவது ஒரு துணியில் வந்து காய வச்சிடணும். இதை வந்து கொஞ்சமாக காஞ்ச பிறகு தான் நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். இது வந்து 1/2% வந்து எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ டீப் ஃப்ரை தான் பூரியை வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் ஃப்ரை பண்ணணும். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கலரில் இதே மெத்தடில் தான் ஃப்ரை பண்ணணும். இது வந்து நான் ஃப்ரை பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இதை வந்து நான் சுகர் சிரப்பில் போட்டுக்கிறேன். இது வந்து கொஞ்சமாக ஆறின பிறகு தான் நம்ம வந்து சுகர் சிரப்லேயே போடணும். ஸோ போட்ட பிறகு இதை வந்து கொஞ்சமாக டிப் பண்ணி விட்டுடலாம். 2 மினிட்ஸ் இதுலேயே இருக்கட்டும். 2 மினிட்ஸ் சொன்னது 5 மினிட்ஸ் வந்து சுகர் சிரப்லேயே இருந்துச்சு. ஸோ இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கிளச்சரை வச்சு இதை வந்து நல்லா இப்படி எடுத்து ஸ்குவீஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் இதோட ப்ராசஸ்ஸு. பட் வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ண உடனே சுகர் சிரப்பில் போட்ட உடனே நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது. இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஓப்பன்லேயே தான் வைக்கணும். ஓப்பன்லேயே வச்சு 1 ஹவர், 2 ஹவர் இல்லை 3 ஹவர்ஸ் கூட ஆகலாம். அது 6 வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோ டேஸ்ட் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தந்திருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் சிக்கன் பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மெத்தடில் எல்லா ஹஜாவுமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ டேஸ்ட் வைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து ரிப்ளை சொல்லுங்கள். நானும் அத்தை வந்து எப்போ ரெடி ஆகிட்டோம். ஆஹின் தான் வந்து தூங்கிட்டுருக்காரு. சரி, அவர் ஏஞ்ச பிறகு வந்து அவரை ரெடி பண்ணணும். இப்போ பாருங்கள், இதை வந்து நாங்கள் ஆற வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா வந்து எனக்காக எதுவுமே ஷூட் பண்ண முடியல, ஏன்னா ஆஹின் ஏஞ்சிட்டு அழுதுகிட்டே இருந்தார். ஸோ வீட்டிலேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போனது வந்து துணி கடைக்கு தான். பெண் குழந்தை பிறந்திருக்கிறதுனால ஏதாவது ஒரு கவன், ஃப்ராக் அப்படி ஏதாவது வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் வாங்க தான் போயிருந்தோம். உங்கள் வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லா கொலசையும் வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் வந்து இந்த 1 கொலசு தான் நம்மளுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுவே வந்து ஓகே சொல்லிட்டோம். அண்ட் வந்து அவரோட கசின் பிரதர்ஸ் கூட சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். வரதுக்கே பார்த்தீங்கன்னா 6:30 அப்படி ஆயிடுச்சு. டியூஷன் பசங்க எல்லாருமே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் டியூஷன் எல்லாமே முடிச்சுட்டு நான் மேலே போன பிறகு ஆஹின் பார்த்தீங்கன்னா பவுட்ரு லோஷன் எல்லாமே கொட்டி நாஸ்தி பண்ணி வச்சுருந்தாரு. சரி, என் வீரமே வந்து ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சு. சரி, அதை க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லி தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நைட் டின்னருக்காக ஒரு ரெசிபி செஞ்சோம். அந்த ரெசிபியுமே வந்து பார்த்துடலாம். குஃப்தா ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஒச்சக்கல்லையை வந்து மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துடலாம்.
ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி 50-50 கிராம்ஸோட ரெண்டு பேக்கெட் எடுத்திருந்தோம். ஸோ நீங்களுமே வந்து அவ்வளோவே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஜாரில் கொஞ்சமாக கசக்கசை சேர்த்துருக்கோம், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இருக்கும். அதை சேர்த்துட்டு கூடவே வந்து தேங்காய் சேர்த்துருக்கோம், ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் இருக்கும். அதெல்லாமே சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்த பிறகு திருப்பியும் அதே ஜாரில் வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக லவங்கம், பட்டை, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி, தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதெல்லாமே வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்க போன்லெஸ் கறி பீஃப் தான் எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா அரைச்சிடலாம். ஸோ இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா அரைச்சிடணும். போன்லெஸ் கறியாக தான் சேர்க்கணும். போன் இருக்கிற கறியை சேர்த்தா மிக்சி வந்து டமால் டுமில்னு சொல்லி ஓடியும். எல்லாமே வந்து இதே மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். மஞ்சள் தூள் சேர்த்த பிறகு வந்து நாங்கள் கசகசா தேங்காய் அந்த பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூட வந்து நாங்கள் அரைச்சி வச்சுருந்த ஒச்சக்கடலை பவுடர் அதையுமே சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மிக்சர் வந்து நீங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்து இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நாங்கள் வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இது கூட வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து ஸ்டார்டிங்லேயே சேர்த்துக்கோங்க. நாங்கள் சேர்க்க மறந்துட்டோம், அதனால தான் லாஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். பேன் வந்து நல்லாவே ஹாட் ஆன பிறகு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து இந்த மாதிரி உருண்டையாக வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து ஃப்ரை பண்ணணும். இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து நல்லா உங்களுக்கு கோல்டன் ப்ரௌன் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாது. பாருங்கள், இது ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போயிடலாமா? நெக்ஸ்ட் வந்து ஃப்ரை பண்ண பேன்லேயே கொஞ்சமாக வந்து லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்து 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம். அதை சேர்த்து வதங்குறதுக்காக வந்து உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு சேர்த்து இதை வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து வதங்கி எடுத்துக்கலாம். வதங்கின பிறகு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதையுமே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். எல்லாமே சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி எதுக்காக சேர்த்துருக்கோம்னா தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வரணும், அதுக்காக தான் சேர்த்துருக்கோம். ஸோ தக்காளி இப்போ பாருங்கள் நல்லாவே சாஃப்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் 2 கிளாஸ் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆன பிறகு நாங்கள் அரைச்சி வச்சுருந்த கசகசா அண்ட் வந்து அந்த தேங்காய் மீதி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு திருப்பியும் பாயில் ஆக விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு இதை வந்து நல்லா பாயில் ஆன பிறகு நாங்கள் வறுத்து வச்சுருந்த நம்மளோட குஃப்தா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த நல்ல ஒரு திக்கான கிரேவி ஆகிடும், அந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி கன்சிஸ்டன்சியில் வர கிளிப் வந்து நான் எடுக்கலை, எடுத்தேன் பட் வந்து அது ஆன் ஆகலையோ என்னன்னு தெரில. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு புரியலன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், திருப்பியுமே வந்து செஞ்சு போடுறோம். ராஜா ரெசிபி அண்ட் குஃப்தா ரெசிபி இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். பாய்.